வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், தேதி 15/12/2020. நாம் முதல்ல பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். 7வது வார தவணை ஜிஎஸ்டி இழப்பீடு பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய மாநிலங்களுக்கு 6,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் 23 மாநிலங்களுக்கு 5,516.60 கோடி ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை சிறப்பு கடன் சாளரம் மூலம் மத்திய அரசு ரூபாய் 42,000 கோடியை கடன் வழங்கியுள்ளது. செய்தித்துளிகள். மொத்த மாநில உற்பத்தியில் தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 9,627 கோடி கடனாக பெற அனுமதி அளிக்கப்பட்டு ரூபாய் 2,511.68 கோடி இதுவரை கடனாக சிறப்பு சாளரத்தின் கீழ் பெறப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 7வது வார தவணை ஜிஎஸ்டி இழப்பீடு பற்றாக்குறையை பூர்த்தி செய்ய மாநிலங்களுக்கு 8,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை 6,000 கோடி ரூபாய். அடுத்து, கொல்கத்தா கப்பல் கட்டும் தளத்தில் தயாரிக்கப்பட்ட ஹிம்கிரி என்ற போர்க்கப்பல் தண்ணீரில் இறக்கி தொடங்கி வைக்கப்பட்டது. கடற்படை பயன்பாட்டிற்காக 17A திட்டத்தின் கீழ் 7 நவீன போர்க்கப்பல்களை உள்நாட்டில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இவற்றில் 4 கப்பல்களை மும்பை மசக்கான் கப்பல் கட்டும் தளத்திலும், 3 கப்பல்களை கொல்கத்தாவில் உள்ள கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் கப்பல் கட்டும் தளத்திலும் தயாரிக்க ஆர்டர் கொடுக்கப்பட்டது. செய்தித்துளிகள். ஹிம்கிரி கப்பலில் உள்கட்டமைப்பு பணிகள், ஆயுதங்கள், நவீன கருவிகள் பொருத்தப்பட்டு 2023 ஆகஸ்ட் மாதம் டெலிவரி செய்யப்படும். அதன்பின் இந்த போர்க்கப்பல் கடற்படையில் இணைக்கப்படும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, கடற்படை பயன்பாட்டிற்காக 17A திட்டத்தின் கீழ் 8 நவீன போர்க்கப்பல்களை உள்நாட்டில் தயாரிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கான விடை 7. அடுத்து, குஜராத் மாநிலம் கச் மாவட்டத்தின் மார்ட்வி நகரில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்துக்காக உப்பு நீருக்கும் ஆலை அமைப்பதற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஒரு நாளைக்கு 10 கோடி லிட்டர் சுத்தரிக்கப்பட்ட குடிநீரை வழங்கும் வகையில் இந்த ஆலை அமைக்கப்படுகிறது. செய்தித்துளிகள். சர்காத் அஞ்சரின் முழுமையான தானியங்கி பால் பதப்படுத்துதல் ஆலை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டுகிறார். ரூபாய் 120 கோடி செலவில் அமைக்கப்படும் இந்த ஆலை ஒரு நாளைக்கு 2,00,000 லிட்டர் பால் பதப்படுத்தும் திறன் கொண்டதாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் மாநிலம் கச் மாவட்டத்தின் மாத்வி நகரில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டுகிறவர் யார்? இதற்கான விடை பிரதமர் மோடி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது சர்வதேச நிகழ்வுகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் 306 இடங்களில் ஜோ பைடனும் தற்போதைய அதிபர் ட்ரம்ப் 232 இடங்களிலும் வெற்றி பெற்றனர். அமெரிக்காவின் அதிபராவதற்கு எலக்ட்ரல் காலேஜ் அங்கீகாரமும் அவசியமானது. இதன்படி கலிபோர்னியாவில் 55 எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளை ஜோ பைடன் பெற்றார். இதன் காரணமாக 270 தேர்தல் வாக்குகளை பெற்று அதிபர் பதவியை கைப்பற்றுவதை ஜோ பைடன் மீண்டும் உறுதி செய்திருக்கிறார். செய்தித்துளிகள். மொத்தம் உள்ள 538 எலக்ட்ரல் காலேஜ் வாக்குகளில் 270 அல்லது அதற்கு மேலான வாக்குகளை பெறும் வேட்பாளர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளவர் யார்? இதற்கான விடை ஜோ பைடன். அடுத்து, விண்வெளிக்கு 20 டன்னுக்கும் அதிகமான எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்ற கனரக ராக்கெட்டை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. அங்கார A5 எனப்படும் இந்த ராக்கெட்டின் முதல் சோதனை 2014 நடைபெற்றது. இன்ஜின் கோளாறுகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் தயாரிப்பில் ஏற்பட்ட தாமதங்களால் சுமார் 6 ஆண்டுகளுக்கும் பிறகு தற்போது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. செய்தித்துளைகள். விண்வெளி சுற்றுவட்ட பாதைக்கு 20 டன்னுக்கும் அதிக எடையில் செயற்கைக்கோள்கள் உள்ளிட்டவற்றை சுமந்து செல்லும் திறன் பெற்ற இந்த ராக்கெட்டுக்கான தனி ஏவுதளம் அடுத்த ஆண்டு திறக்கப்பட உள்ளது.
இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளிக்கு 20 டன்னுக்கும் அதிகமான எடையை சுமந்து செல்லும் திறன் பெற்ற கனரக ராக்கெட்டை வெற்றிகரமாக பரிசோதித்த நாடு எது? இதற்கான விடை ரஷ்யா. நாம இவ்வளவு நேரமா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது நேத்திக்கு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, இ சஞ்சீவனி ஓபிடியில் மருத்துவ ஆலோசனை பெறுவதில் இந்திய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடம் வகிக்கிறது? இதற்கான விடை முதல். இரண்டாவது கேள்வி, எந்த திட்டத்தின் கீழ் ஹைதராபாத் நாசிக் இடையே இரண்டாவது நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டது? இதற்கான விடை உத்தான். மூன்றாவது கேள்வி, ஜில் பைடனின் கொள்கை முடிவு இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ள இந்திய வம்சவழியைச் சேர்ந்தவர் யார்? இதற்கான விடை மாலா அடிகா. நான்காவது கேள்வி, உலக தொலைக்காட்சி தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடை நவம்பர் 21. ஐந்தாவது கேள்வி, சைட் மேக்ஸ் 20 என்று அழைக்கப்படும் முத்தரப்பு கடற்படை பயிற்சி எந்த நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? இதற்கான விடை இந்தியா, சிங்கப்பூர், தாய்லாந்து. அடுத்து இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, சூரிய ஆற்றலில் இயங்கும் தானியங்கி கண்காணிப்பு படகை எந்த ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர்? ஆப்ஷன்ஸ் ஆ, ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி கான்பூர். இரண்டாவது கேள்வி, உலகிலேயே காற்று மாசு அதிகமுள்ள நகரம் எது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஆப்ஷன் ஏ கராச்சி, ஆப்ஷன் பி லாகூர், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி மும்பை. மூன்றாவது கேள்வி, அலைவாங்கி விண்வெளி திட்டம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட உள்ளது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஆப்ஷன் ஏ 2021, ஆப்ஷன் பி 2023, ஆப்ஷன் சி 2024, ஆப்ஷன் டி 2029. நான்காவது கேள்வி, படிவளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஆப்ஷன் ஏ நவம்பர் 20, ஆப்ஷன் பி நவம்பர் 22, ஆப்ஷன் சி நவம்பர் 23, ஆப்ஷன் டி நவம்பர் 24. ஐந்தாவது கேள்வி, உலக பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாக என்று கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆ, ஆப்ஷன் ஏ நவம்பர் 20, ஆப்ஷன் பி நவம்பர் 22, ஆப்ஷன் சி நவம்பர் 25, ஆப்ஷன் டி நவம்பர் 24. இந்த கேள்விகள் அனைத்தும் ஏற்கனவே போட்டப்பட்டிருந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து குரல், குரல் எண் 411, குரல் பால், பொருள் பால், குரல் இயல், அரசியல், குரல் அதிகாரம், கேள்வி. குரல், செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இதற்கான விளக்கம், செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அச்செல்வம் செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலையானதாகும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.